அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். ஒரு பாடலோட இந்த வீடியோ தொகுப்பை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, அலைப்பாய்கின்ற நம்முடைய மனதையும் ஆர்ப்பரிக்கும் கடல் போல எழும்பி எழும்பி அடங்கும் நம்முடைய மனதையும் நாம் எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சில வழிமுறைகள் தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல அரிய தகவல்களையும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களையும் நாம் இதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உடனடியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய மனது அமைதி இல்லாமல் தவிப்பதற்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா எந்த காரணங்களில் இருந்தாலும் அதுல முதன்மையான காரண கர்த்தாவாக இருப்பது நாம தாங்க. நமக்கு வரக்கூடிய நல்லதற்கும் நமக்கு நடக்கக்கூடிய தீயவைகளுக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். நாம எங்கேயோ எப்பயோ ஏதோ செய்த ஒரு வினைதான் வந்து நமக்கு இந்த நேரத்துல ஒரு பிரச்சனைகளாக வந்து நிற்கும். அந்த பிரச்சனையோட ஆரம்பம் எதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணாலே நம்முடைய மனக்குழப்பத்திற்கும் மன பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும். நம்முடைய மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நிச்சயமாக அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். நம்முடைய மனக்குழப்பங்களுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நிம்மதி இல்லாமல் அலையறதுக்கும் என்ன மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு, பேராசை, மற்றவங்க நம்மளை வந்து கண்டுக்கலையே, நம்மளை நம்ம சொல்கிறத செய்ய மாட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கம், பொறாமை, கோபம், வெறுப்பு, இது போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா நிம்மதியற்ற ஒரு நிலையையும், மனசு எப்பவுமே ரிலாக்ஸாக இல்லாமல் டென்ஷனாகவே இருக்குங்க, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையே என் மனசு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம மனது இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முதல் காரணமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறர் மீது அன்பு செலுத்தணும். எத்தனையோ முறை நாம் இந்த அன்பு பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் அன்பு அன்புன்றத நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறர் மீது அன்பு செலுத்தும் போது நமக்கு நம்முடைய மனது நிச்சயமாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அதில் இருக்குது. அன்பினுடைய மகத்துவம் தெரிந்தவர் எவரும் அதை மருத்துவமாக பயன்படுத்துவார்கள். அதனால் எல்லோர் மீதும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், உங்கள் மனது வந்து நிச்சயமாக ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போதல். அதாவது யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் இது எனக்கு தான், நான் தான் இதை ஆள்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் விட்டு கொடுத்து போங்க. கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் விட்டு கொடுத்து போனாதான் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா நிச்சயமா அந்த பிரச்சனை நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நம்மளுடைய மன நிம்மதியை குலைத்து விடும். நம்முடைய மனசு ரிலாக்ஸா இருக்கணும்னா விட்டு கொடுத்து போங்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பேராசையை விட்டுவிட வேண்டும். ஆசைப்படலாங்க, தப்பில்லை, ஆனால் பேராசை இருக்கவே கூடாது. அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்கு, என் வீட்டில் அந்த பொருள் இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற போல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டா போதுங்க. ரொம்ப பேராசைப்பட்டு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருக்கணும். அதனால பேராசை இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அடுத்து கோபத்தை விட்டு விடுங்கள். யார் மேலேயும் எதற்காகவும் கோபப்படாம இருக்கிறது நம்ம மனசை நாம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வழியாக இருக்கும்.
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால சினம் என்பது நம்மையும் நம்மை சூழ்ந்திருக்கவர்களையும் அழித்துவிடக்கூடியது. அதனால சினம் இல்லாமல் இருந்தால் மனசு நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பணத்தை தேடி ஓடாதீர்கள். பணம் 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 அது பின்னாடியே அலைஞ்சி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் வாழறதுக்கு என்ன தேவையோ அது போதும், எனக்கும் கீழே உள்ளவன் கோடி அப்படின்ற நம்பிக்கையில, அந்த நினைப்புல நாம வந்து நமக்கு கடவுள் கண்டிப்பாக ஒரு குருவியும் பறவையும் அதுக்கு தேவையானதையும் கடவுள் பார்த்து கொள்கிறார்னா, நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான விஷயங்களையும் கடவுள் பார்த்து கொள்வார் நினைச்சு நாம வந்து பணத்தை தேடி ஓடாம அன்றாட வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிட்டா போதுங்க. அதனால எப்பயுமே நம்ம பணத்தை தேடி ஓடுவதனால் மனம் நிம்மதி இல்லாம தான் இருப்போம். அதனால பணத்தை தேடி ஓடாம நிம்மதியாக இருங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நல்ல இசையை கேட்பது கூட நம்முடைய மனதை ரொம்ப ரொம்ப அமைதியாக வைக்கும். நல்ல மெலோடி சாங்ஸாக கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய இதயத்தையும் மனதையும் பாதுகாக்கிற சக்தி இசைக்கு இருக்கிறது. அதனால் மனசை ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு டென்ஷனாக இருக்கீங்களா, உடனே மியூசிக் போட்டு பாட்டு கேளுங்க, ரிலாக்ஸான மெலடி சாங்ஸ் கேளுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தியானம் நம்முடைய மனதை மிக மிக அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைப்பதற்கான ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம். ஸோ தியானம் முடிந்த அளவுக்கு, தியானம்னா நம்ம பெரிய ரிஷிகள் மாதிரி மலை மேலே இமயமலையில் போய் உட்காந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதை தான் தியானம்னு சொல்கிறாங்க. ஏதாவது சிந்தனைகள் ஆரம்பத்தில் வரதான் செய்யும், கண்டதும் வந்து உட்காரும் உங்கள் முன்னாடி. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நீங்கள் கண்ணை மூடினாலே வரும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக அப்படி தள்ளி 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 விட்டுட்டு உங்களுடைய சிந்தனை ஒரே ஃபோக்கஸ், உங்களுடைய சிந்தனை வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் வைங்க. உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடித்த உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அவங்க யாரையாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட், இல்லை உங்களுக்கு பிடித்த மலராக இருக்கலாம், கலராக இருக்கலாம், ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் நினச்சிட்டு மற்ற தீய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் ஒழித்து ஒரு 5 நிமிடம் தினமும் நீங்கள் காலை மாலை செய்யலாம். இல்லை காலை ஒரு வேளையோ அல்லது மாலை ஒரு வேளையோ கூட நீங்கள் தியான பயிற்சி செய்யலாம். மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன அனைத்து வழிகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, மனசை ரிலாக்ஸாக வைங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய உடல் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படையாமல் இருக்கணும், நம்ம மாஸ்க் போட்டு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணி எவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோமோ அதே போல் இந்த லாக்டவுன் சமயத்திலேயோ அல்லது இந்த கொரோனா சமயத்திலோ நம்முடைய மனசு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் ரிலாக்ஸாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.